அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். கவிப்பேரசையா வைரமுத்து அவர்கள் தன்னுடைய தண்ணீர் தேசம் நாவலில் எழுதியிருப்பார், மீனவர்கள் காற்றை எதிர்த்து கடல் கழித்தவர்கள், பூமத்திய ரேகின் மையக்கோடு வரை சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள், மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து கரை திரும்பினால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு, கரை திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்று. அப்படித்தான் மீனவர்களுடைய வாழ்க்கை. மீன்கள் திங்கிறதோ இல்லையோ இலங்கை கடற்படை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குகிறது. தனியார் முதலாளிகள் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பேசினார்கள், ஏன் கடல்லாம் உப்பா இருக்கு? கடல் உப்பா இருப்பதற்கு காரணம் மீனவர்களுடைய அந்த கண்ணீரும், கடல் தாண்டி போகிற அந்த தமிழருடைய கண்ணீரும் கடல்ல கலப்பதால் அந்த மீனவர் அந்த கடல் உப்பாக இருக்கிறது. இதை நான் சொல்லல, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. ஆகாத்த வகைகளில் கடல் கடல் ஏன் உப்பா இருக்கு, ஏன் உப்பா இருக்கு? அதுக்கு ரெண்டாத்துறை சொன்னது போல கடல் தாண்டி போகிறப்படைய மீனவர்களுடைய கண்ணீரும் அந்த எல்லையோர வாழ்கிற அந்த மீனவர்களுடைய கண்ணீரும் கடலை கடந்ததால் ஆக அந்த வகையில் அந்த கடல் உப்பாக இருக்கிறது. ஆக அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை போக்குவதற்கு, ஆக அந்த கண்ணீரை துடைப்பதற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பயிரும் பண்ணல, ஒரு பயிரும் பண்ணல. ராமேஸ்வரத்தில் கூட்டம் போட்டு ஸ்டாலின் பேசுறாரு, ஆக கட்சத்தீவை தீட்காம நாங்கள் ஓய மாட்டோம், கட்சத்தீவை மீட்டெடுத்தாதான் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம நிலைநாட்ட முடியும், அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி உயர்த்த முடியும். அதை தூக்கி கொடுத்தது யாரு? எங்க அப்பன் தான். எங்க அப்பனா எங்க பல்ல கச்சத்தீவை தூக்கும்போது கம்மு கூட்டங்களை கையை வச்சு படுத்து கிடந்துட்டு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம்னா 1977 தேர்தல் வரைக்கும் கச்சத்தீவை மீட்போம், 1985 1986 1987 1988 1989 1990 1991 1992 1993 1994 1995 1996 1997 1998 1999 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
ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. நீ என்ன மீனவனுக்காக பேசிட்ட? மீனவனுக்காக நீ என்ன பண்ணிட்ட சொல்லு, என்ன பண்ணிட்ட? மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு துறைமுகம் கட்ட அந்த அதானி, அந்த அதானி துறைமுகத்துக்கு கனிம வளத்தை மலையை வெட்டி கொண்டு கொடுக்கற, இதான் நீ செஞ்சது. அங்க கேரளாவுடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு விளிங்கத்துல அதானி துறைமுகம் கட்டாரு, அதுக்கு கன்னியாகுமரி மலையை வெட்டி கொண்டு போய் கடத்தி கொண்டு போறாங்க. அதை நம்ம பேசுறதுக்கு நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு, அப்பா அத்தா என்ன பேச்சு, முதலமைச்சரை இழிவுபடுத்திட்டாரு, முதலமைச்சர் அவமானப்படுத்திட்டாரு, முதலமைச்சர் குடும்பத்தோட கண்ணியத்தை கெடுத்துட்டாரு. சரி, நான் சீமானுடைய தம்பி சின்ன பையன், முதலமைச்சர் குறித்து ஒரு வார்த்தை பேசியதற்கு உங்களுக்கு கண்ணியம் குறைந்து விட்டது, நீங்கள் அவமானப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் அசிங்கப்பட்டு விட்டீர்கள். இப்போ கர்நாடகாவில் உங்க முதலமைச்சரை போட்டாவை நாய்க்கு மாலையா போட்டுக்கானே, எங்கடா புடுங்கிட்டு இருக்கீங்க, எங்கடா புடுங்கிட்டு இருக்கீங்க? உங்க முதலமைச்சரை பாடையா வச்சுக்கிட்டு, பாடையிட்டு செத்து போயிட்டாரு ஐயோ அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்கானே, முதலமைச்சருக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பை கழுத்தி அடிக்கிறானே ஐயா ஸ்டாலின் அவர்களை, என் மீது கோபம் கொண்டவர்கள் கிஷோர் கே சாமி, மாரிதாஸ் சங்கு சவுக்கு சங்கர் இவர்கள் மீதெல்லாம் கோபம் கொண்டு சிறைப்படுத்தியவர்கள், அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியாக வழக்கு போட்டவர்கள், இன்னும் வழக்கு போட்டு எப்படியாவது ஜெயில போட்டலாம்னு காத்து கொண்டு இருப்பவர்கள், கர்நாடக அரசு பத்தி ஏன் பயப்படுற, ஏன் டவுசர்ல போற? எங்க அண்ணன் தான் சொல்றாருல, காவிரியில தண்ணி தர மறுக்கிற கர்நாடகா காங்கிரஸ் கட்சியோடு ஏன் கூட்டணி வச்சுக்கிற? எடப்பாடிக்கு இருக்கிற தெம்பும் தைரியமும் துணிச்சலுக்கு உனக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆக சீமான் அவர்களே, எனக்கு தெம்பு இருக்கா, ஆக தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கேட்கறீங்கடா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிற அவரு, அது இருக்கு, அதான் இல்லையா? நாங்க என்ன அண்ணன் மேடை போட்டு கேக்குறேன், வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாருங்க, அது எவ்வளவு தைரியம், அதான் இல்லையே. உண்மையில இருந்திருந்தா
கர்நாடகா காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து முதலமைச்சர் இழிவுபடுத்துகிறது. உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. எதுல எதுல ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வீடியோ போட்டு கைது பண்றது இல்லையா, அதுவா டேஞ்சரஸ்? டேஞ்சரஸ் என்றால் ஒரு சிங்கள கடற்படை எங்கள் படகுகளை தொட பயப்படுமா, தைரியம் வருமா? ஸ்டாலின் டேஞ்சர், எங்கள் படகை தொட, எங்கள் வலையை அறுக்க, எங்கள் மீனவர்களை தூக்க. இதே ஸ்டாலின் இருந்த இடத்துல உங்களுடைய மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்திருந்தா சிங்களவன் சுட வேண்டாம், அவன் மண்டைய சொறியறதுக்கு கையை தூக்குனாலே எங்கள் நெய்தல் படை அவன் நெத்தி போட்டு குறி வைக்கும்டா. வப்போம் எந்தெந்த சிங்கள அதிகாரிகள் எங்கள் மக்கள் மீனவர்களை கொண்டிருக்காங்க, லிஸ்ட் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவோம், செந்தமிழன் சீமான் கோட்டை ஏறுவாரு, அன்றைக்கு வச்சு செய்யலா பாடுறா, வச்சு செய்யலனா எவ்வளவா எவ்வளவு உலகத்தில் தம்பி இடுமானம் கார்த்திக் சொன்னது போல ரெண்டே ரெண்டு தான். நாம் எதுவும் செய்யாமல் கிடைக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய இயற்கையின் கொடை விவசாயம். போட்டா முளைக்கும் மீன், பிடிச்சா வரும். நம்ம வளர்க்க தேவையில்லை மீனை, நம்ம என்ன குஞ்சு கொண்டு போய் போட்டு வளர்க்குறோம் கடலுக்குள்ள? நமக்கு வலைய போட்டா வரும், இயற்கை கொடுத்த கொடை. அந்த இயற்கை கொடுத்த கொடையை கூட எங்களால் ஒழுங்காக அந்த மீன்பிடி தொழிலை செய்ய விடாமல் தடுப்பதற்கு பெயர் என்னடா? இல்ல திமுக வந்து ஐயா அக்கா சொன்னது போல மீனவர்களின் காவலன், மீனவர்களின் காவலன். ஏன் மீனவர்களுக்கு என்று ஒரு தனி தொகுதியை ஒதுக்கல? ஏன் ஒதுக்கல? இத்தனை லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்காங்க, கடலோடி மக்கள், பரதவ சமூகம், எத்தனை முறை அவர்கள் அமைச்சராக மாறி இருக்கிறார்கள். இதே நாம் தமிழர் சட்டசபை என்றால், நாம் தமிழர் அமைச்சரவை என்றால், மீனவர்களுக்கு என்று தனி தொகுதி அமைத்து மீனவர்களை அமைச்சராக வாட்டி அழகு பார்ப்போம். அவன் பிரச்சனையை அவனால தான் பேச முடியும், அவனால பேச முடியும். நீ அங்க இதுக்கு ஓட்டு போடாம, ஓட்டு போடலாம், போட்டா வேஸ்ட் ஆயிருமே. ஆமா, இதுவரைக்கும் நீ போட்ட அப்படியே கலகலன்னு வந்துருச்சு உனக்கு. அப்படி உன் வீட்டு வாசல் அப்படியே எல்இடி டிவியை போட்டு அப்படி கலகலன்னு காத்துல படுத்து கிடக்க. சீமானுக்கு போட்ட ஓட்டு வேஸ்ட் ஆயிரும். அப்ப ஸ்டாலினுக்கு போடு, ஜெயலலிதாக்கு போட்ட, எடப்பாடிக்கு போடு, அப்படியே உங்க வீட்டு வாசல கொண்டு மீனை கொண்டு அள்ளி வச்சுட்டு போயிருவாங்க. ஏமாந்தார்கள், நம்பி நம்பி எங்கள் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, அந்த வாய்ப்பு தான் நாம் தமிழ்கட்சி. திமுக எதற்கண்ணன் சீமான பத்து பயப்படுது சொல்லுங்க. வேதாரத்திலிருந்து 12 கிலோமீட்டர், கூகுள் மேப்ல பார்த்தா கூட அந்த ஊர் இருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த ஊரில் ஒரு 10,000 பேரை திரட்ட முடியும் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் அது செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும். இந்த கூட்டத்துடைய புகைப்படம் ஒரு 4:30 மணிக்கு தம்பிமார்கள் எடுத்து போட்டார்கள். இன்றைக்கு அந்த பயசத்தில் இருக்காங்க. 4:30 மணிக்கு கூட்டம் நடைபெற துவங்கிய நேரத்தில் பள்ளிக்கூடம் முடிந்து வந்த மாணவர்கள் ஒட்டுமொத்த இருக்கையும் ஆக்கிரமித்து உட்கார்ந்தார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா துறைக்கு பிறகு எங்க அண்ணன் பேச்ச கேட்கறதா மாணவர்கள் கூடுறான். அண்ணாவுக்கு கூட எப்படி பேசுவார் அண்ணா? நான் கூட்டத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த வேலைகளே, அந்த கார் இடதுபுறமாக திண்டு கொண்டிருந்தது, அப்பொழுது வாத்திரால் அது வாடத்தில் விடிவள்ளி பூத்திருந்தது, அப்பொழுது சோவென்று மலை பெய்ய கருமேகம் காத்திருந்தது, அப்பொழுது வாத்திரண்டா அந்த காங்கிரஸ் கார். அதாவது ஒண்ணும் புரியாது. பாசமோ பசித்திரை, வடியோ பத்திரை, உங்களுக்கு வருவதோ நித்திரை, உதய சுருளி குத்துகள் புத்திரை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அறிவியல், புவியியல், வரலாறு, விவசாயம், வேளாண்மை, காடு வளம், கனிம வளம், நீர் வளம், கழிவுநீர் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், ஈழ அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்று வகுப்படுக்கிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் பெற்றதுண்டா? அதனாலதான் பயப்படுறான், பயப்படுறான். கைது பண்ணிடலாம், சிறைக்கு படுத்த, நீ மயிரில் படுப்புற, மயிரில். டேய், செந்தமிழன் சீமானுடைய லட்சக்கணக்கான தம்பிகள் உயிரோடு இருக்கிறவரை எங்க அண்ணன் கால் இருக்கிற கட்டவர்கள் மயிரை கூட உன்னால தொழ முடியாது. வா, எங்க அண்ணன் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காருங்க. கட்டுப்படுத்தி எப்படி எங்க தலைவர் எங்க அண்ணன் சீமானை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரோ, பார்த்து பேசணும், கவனமா பேசணும் சொல்லி வச்சிருந்தாரோ, அப்படி எங்களை கட்டுப்படுத்திருக்க. கண்ணை மட்டும் காட்டினாரு வையு, எவன் எங்கெங்க போறான், எவனுக்கு எத்தனை இருக்கு, எங்கெங்க சொத்து இருக்கு, என்னென்ன பண்ணின, எந்த மலைய அறுத்த, எந்த மணலை வித்த, எங்க போய் எந்த நடிகை கூட நீ படம் நடிச்ச, அந்த நடிகைக்கு இப்ப என்ன ஆச்சு, பட்டியல் எடுத்து போட்டனா ஒருத்தன் கூட உங்க வீட்டுல இருக்க முடியாது, ரோட்டை நடமாட முடியாது. மரியாதை கொடுத்த மரியாதை. சீமான் வந்து குடிச்சிட்டு பேசுறாரு, சீமான் வந்து அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. ஏய், ஒரு அவதூறுக்கு பிறந்தவர்கள் குடி குடிப்பதையும் கூட்டி கொடுப்பதை மட்டுமே அரசியலாக வைத்திருந்த இந்த திராவிட கூட்டம் எங்கள் அண்ணனை இழிவுபடுத்த பார்த்துக்கிறது. உன் அரசியல் என்ன, குடிக்க வாய்ப்பு?
ஒரு நான் சும்மா சொல்லல, ஆதாரத்தோடு பேசுறேன். நான் சீமான் தம்பி, நான் ஸ்டாலின் கிடையாது, கருணாநிதி மகன் கிடையாது, நான் பொய் சொல்ல. நான் சீமான் தம்பி. படை வீடு என்கிற ஒரு நாவல் இருக்கிறது, தமிழ் மகன் எழுதிய நாவல். அந்த நாவலிலே இறுதி காட்சி, அந்த சண்டை போயிட்டு இருக்கு. விஜயநகர பேரரசு உள்ளே வருகிறது, நம்முடைய தமிழ் மன்னர்களை வீழ்த்த முடியல. என்ன தெரியுமா பண்ணா, கஞ்சாவை தண்ணியில கலக்கி விலை மாதிரி கையில கொடுத்து போர் அங்க இருக்கிற போர் வீரர்களை வந்து கஞ்சா தண்ணியை குடிக்க வச்சு அந்த விலை மாதிரி வச்சு வீழ்த்தினான். குடிக்க வச்சு விளை மகளை வைத்து உள்ளே வந்த கூட்டம் தான் இந்த திராவிட தெலுங்கு கூட்டம். அதே வேளைய இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய், நீ எவ்வளவு எச்சத்தனம் பண்ணாலும் அண்ணன் சீமானை தொட முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் நீ இப்பவே ஒரு கோடி வாட்டுகளை தாண்டுவோம். 2020 சட்டமன்ற தேர்தலை கோட்டையை பிடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளர், கல்வியாளர் ஹுமாயூன் அவர்கள்.